வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் யசோபாலு. 1.5 ரோவில் ஒரு கூடை பார்க்கலாம் பாருங்கள். 6 அடியில் உயர் எடுத்துக்கிட்டேன், 22 உயர். எல்லோவில் மாம்பழ மஞ்சளில் 12, 4 பிளாக்கு, 6 ரோஸ் கலர். பேஸ் வந்து 9 தான் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து 1.5 கட்டு உயர் ஆகும். இந்த அளவுக்கு 1.5 கட்டு உயர் ஆகும். இதுக்கு வந்து ஏணிப்படி முடித்து போட்டு தான் இந்த கூடையை வளர்த்துறேன். ஒரு 2 பூ விட்டுட்டு ஒரு பூவில் ஆரம்பித்து சுற்றிலும் கார்னர் முடிச்சுட்டு வந்து அந்த முடித்த பூவில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த பூவை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு மேலேருந்து உயரை கொஞ்சம் கீழே தள்ளி விட்டு மேலே கொண்டு வந்தால் ஒரு லூப் மாதிரி கிடைக்கும். இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அந்த லூப்புக்குள்ளே உள்ளே விட்டுட்டு அந்த மேலேருந்து கீழே இறக்கி விட்டோம் பாருங்கள், அந்த ஒயரை வச்சு இழுத்தோன் மேலே கொண்டு போனோம்னா இந்த ரன்னிங் ஒயர் வந்து அந்த பூக்குள்ளே உள்ளே இன்சர்ட் ஆகிடும். இதுதான் வந்து ஏணிப்படி முடிச்சுங்கிறது. அடுத்த லைன் வந்து அந்த பூவை விட்டு அடுத்த பூவிலேருந்து மேலேருந்து ஆரம்பிக்கணும். இதுமாரி போடும்போது மேலே வந்து கூடை வந்து சமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரோஸ் கலரு வடாமல்லி கலர் உயருங்க, இது இந்த கலர் உயர் வந்து அதே ஒரே உயராக வச்சு ரன்னிங் உயராக வச்சு கொண்டு போகிறதில் மேல் வரையிலும் கொண்டு வந்துட்டு பாருங்கள். அந்த ரன்னிங் உயர் ஏணிப்படி முடித்து போட்டு அந்த ரன்னிங் உயர் வர்றதை கட் பண்ணி விட்டுறணும் லாஸ்ட்டாக வரப்பூவில். அப்புறம் நம்ம அந்த லைனில் வரோம் இல்லைங்களா, அந்த வர லைன்லேயே அதை சொருகி விட்டுறணும். அப்போ கூட மேலே வந்து கரெக்டாக சமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பூ உயரையும் ஒரு பூ விட்டு 3வது பூவில் உள்பக்கமாக சொருவி இழுத்து சொருகி விடணும். எனக்கு வந்து உள்பக்கமாக திருப்பி வச்சு சொருகினா தான் செட் ஆகும், அதனால் நான் காமிக்கிறேன் அப்புறம் அதை எப்படின்ட்டு. இது வந்து இந்த கைப்பிடி எப்படி போடுறதுன்னு பாருங்கள். 11, 11, 22ங்களா, இதை 11 இந்த பக்கம், 11 அந்த பக்கம், 11 பிரிச்சுக்கிட்டு நடுப்புற வந்து 4 உயர் அந்த 11க்கு இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4 கணக்கு பண்ணிவிட்டு மேலேருந்து 5வது பூவில் உள் உயரை கொண்டு வந்து நம்ம உள் உயர் இன்சர்ட் பண்ணுறது இப்படி தான். அளவெடுத்து 4 அடி எடுத்துக்கலாம், சின்ன குடைக்கு 3 அடி எடுத்துக்கலாம். அந்த உயரை ரெட்டையாக கொண்டு வந்து மேலே நம்ம ஹைட் எவ்வளோ தூரம் வேணுமோ சொருவரத்துக்கு ஒரு 5 சென்டிமீட்ரு 6 சென்டிமீட்ரு தான் போகும். அந்த அளவுக்கு ஒயர் வச்சு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப் மேலே வந்து 2 ஒயர் தான் வந்து உள் ஒயர் வந்து அந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதே அளவில் 2 பங்கு கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 6 அடி குறைச்சி எடுத்துக்கிட்டோம்னாவே சரியாக இருக்கும். அது 2 ஒயர் ஒரே அளவு எடுத்துக்கணும். இந்த 3 ஒயர் இதில் வெட்டிக்கிட்டேன், அந்த உள் ஒயராக வச்சுக்கிறத 3 ஒயரையும் உள்ளே வச்சுட்டு 5 பூக்கு கீழே உள்ளே வச்சு சொருகி சரி சமமாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த 2 ஒயர் மறுபடி இந்த 2 பங்கு வெட்டணும் பார்த்தீங்களா, அந்த ஒயரை உள்ளே விட்டு வெளியில் எடுத்துக்கணும். அது 2 சரி சமமாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். பார்த்துட்டு இந்த உள்ளே போட்டிருக்க ஒயர் வந்து 2 ஒரு பக்கமாக அப்படியே ஒரே பக்கமாக இருக்கிற மாதிரி 2 உள் பக்கமாக இருக்கிற மாதிரியே கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த கூடை வந்து வித்தியாசம் இல்லாமல் நல்லா வரும். இந்த வலது பக்கம் இருக்கிற ஒயரை மேலே வச்சுட்டு இடது பக்க ஒயரை அடியிலேருந்து கொண்டு வரணும். மாற்றி மாற்றி ஆப்போசிட்டில் ஒரு ஒயர் மேலே இருக்க ஒயர் இருக்கிற ஒயரை வந்து அடுத்த ஒயர் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயரை உள் பக்கமாக கொண்டு வந்து மாற்றி மாற்றி கொண்டு வரணும். இது ஏற்கனவே கூட ஒரு இதில் போட்டிருக்கேன். இது சொருவர் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அதுக்காக சரின்னு இதுக்கு இந்த இதை சொல்லலாம் அப்படின்ட்டு. இதே மாதிரியே பின்னிட்டு இந்த பக்கம் இந்த 11, 11 கணக்கு பண்ணி நடு சென்டர் கணக்கு பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பக்கம் ஒரு 4 பூ தாண்டி மொத்தம் நடுப்புற வந்து 8 பூ கேப் கிடைக்கும். 8 பூ வித்தியாசம், நடு சென்டரில் 8 பூ இருக்கும். இந்த மேலேருந்து 5வது பூவில் இந்த லாஸ்ட்டாக அளவு நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கைப்பிடியை பின்னிக்கிட்டு ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். 2 ஒயர் கொண்டு வரதில் பிடிச்சி போட்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த அளவு பார்த்துட்டு முதல்ல வந்து இந்த நடுப்புற உள் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து உள்ளே சொருவி விடணும். அந்த 5 பூக்கு கீழே அது உள் பக்கமாக சொருவி விட்டுட்டு அடுத்தது 2 பிரிச்சுக்கணும். அதாவது 2 பகுதியாக அந்த 3 பூ 3 ஒயர் சொருவினதில் 6 இருக்குங்களா, 3 இந்த பக்கம் 3 அந்த இந்த பக்கம் 3 ஒயரை அப்படியே உள் பக்கமாக சொருவி இழுத்து விட்டுக்கணும்.
அடுத்தது நம்ம மேலே அந்த ஒயர் அதிகமாக ரெண்டு பங்கு வெட்டின ஒயர் பார்த்தீங்களா, அதையும் உள் பக்கமாக இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கமும் அந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கமும் சொருவி அதை ஒரு முடிச்சு மாதிரி போட்டு வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்து அந்த ஒரு அடி ஒயர் கொஞ்சம் வெட்டிட்டு இந்த ஒயர் கூட வந்து இந்த கைப்பிடி நகராமல் இருக்கிறதுக்காக ஒரு அடி ஒயர் ஒன்று வெட்டி அதை உள் பக்கமாக கொண்டு வந்து ரெண்டு சுற்று சுற்றிட்டு உள் பக்கமாக அதை சொருவி விட்டுட்டோம்னா கூட வந்து அந்த கைப்பிடி நகராமல் கரெக்டாக அப்படியே இருக்கும். இது இந்த கூடைக்கு வந்து 1.5 ரோல் தான் கரெக்டான அளவு, வெயிட்டில் பார்த்தோம்னா 300 கிராம் அளவு, அவ்வளோதான் கரெக்டாக 1.5 ரோல் இந்த கூடைக்கு ஆயிடுச்சு. கூடையை நான் சொருவிட்டு எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு பெரிய சைஸாக கூட வந்திருக்கு, அதாவது 19 லைனும் 19 வரி மேலே, நம்ம 6 அடி வெட்டினதுக்கு 19 வரி மேலே வந்திருக்கு, கீழே பேஸ் 9 தான் வச்சுருக்கோம். ஏணிப்படி முடித்து போட்டதுனால சரிசமமாக அப்படியே இருக்குது, கூட நல்ல மேல் பக்கம் நீட்டாக வந்திருக்கு, நல்ல ஸ்டிஃபாகவும் கூட நல்லாயிருக்கு. இந்த பிளாக் ஒயர் நடுப்புற ஒன்று கொடுத்ததில் பார்டர் மாதிரி நீட்டாக இருக்குது. கைப்பிடியும் நல்லா பாருங்கள் லுக்காக ப்ளைனாக, அதாவது டார்க்காக எந்த ஒரு கலர் இருக்கோ அந்த கலர் போட்டுவிட்டோம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் லைட் கலர் போட்டால் கொஞ்சம் அழுக்கடையும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் டார்க் கலர் தான் கைப்பிடி போடுறது, இதுக்கு ஒரே கலர்லேயே கைப்பிடி போட்டாயிடுச்சு. நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.